நெக்ஸ்ட் பா, எக்ஸசைஸ்ல தேர்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், த்ரீ மார்க் கொஸ்டின். ஒன் பிளஸ் சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் ஃபைவ் பை டென் டிவைட் பை ஒன் பிளஸ் சைன் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் ஃபைவ் பை டென் த ஹோல் பவர் டென். ஓகே, அதனோட வேல்யூ கேட்டுருக்காங்கண்ணே. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, இந்த சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் ஃபைவ் பை டென் இருக்குல்ல, இதை இஜெட் எடுத்துக்கலாமா? அப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் ஃபைவ் பை டென். இப்போது இந்த இஜெட்டுங்கிற காம்ப்ளெக்ஸினுடைய மாடலை சொல்லி என்ன ஒன்று தான் வருமே, எனக்கு ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்னு வரும், ஆன்சர் ஒன்று தான் வரும். அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, மாடலஸ் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் ஒன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்மில் இருக்குமா, ஒன் பை இஜெட் ஈக்குவல் டு எனது இஜெட் பார். மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் ஒன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒன் பை இஜெட் ஈக்குவல் டு எனது இஜெட் பார். அப்போ ஒன் பை இஜெட் ஈக்குவல் இஜெட் பார், இஜெட் சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் பை பை டென் அப்படின்னா இஜெட் பார் என்ன, சைன் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென்னா. ஓகே, இப்போ கிவன் சம் எடுத்துக்கோங்க, ஒன் பிளஸ் சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் பை பை டென் டிவைட் பை ஒன் பிளஸ் சைன் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் த ஹோல் பவர் டென் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் இந்த சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் பை பை டென்க்கு இஜெட் போடுங்கம்மா டிவைட் பை ஒன் பிளஸ் இந்த சைன் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இஜெட்டா. அப்போ ஒன் பிளஸ் இஜெட் டிவைட் பை ஒன் பிளஸ் ஒன் பை இஜெட் த ஹோல் பவர் டென்னு ஆயிடுமா. டினாமினேட்டரில் இஜெட் எலிசி கொடுத்துக்கோங்க, அப்போ இஜெட் பிளஸ் ஒன் டிவைட் பை இஜெட் ஆயிருமா. இந்த இஜெட் பிளஸ் ஒன் டிவைட் பை இஜெட் மேலே போனால் இஜெட் பை ஒன் பிளஸ் இஜெட் ஆயிடுமா, ஒன் பிளஸ் இஜெட் ஒன் பிளஸ் இஜெட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன மட்டும் தான் இருக்கும், இஜெட் மட்டும் தான் இருக்கும். இஜெட் பவர் டென் இஜெட்டுங்கிறதுப்பா சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் பை பை டென்னா, இப்போ சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் பை பை டென் த ஹோல் பவர் டென்னு. ஓகேவா, இப்போ இதுக்கு டேரெக்டாக நீங்கள் டிமார்ஸ் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சைன் வந்து என்னவாக இருக்குது, ரியல் பார்ட்டாக இருக்குது. சைன் ரியல் பார்ட்டாக இருக்கும்போது நீங்கள் டிமார்ஸ் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் சைன் பை பை டென் பிளஸ் ஐ காஸ் பை பை டென் ஐ இன்ட்டு காஸ் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் இல்லாமல் நான் என்ன ஃபார்முலா, சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஐ இன்ட்டு காஸ் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் த ஹோல் பவர் டென்னுன்னு ஆயிருவோம். இப்போது அந்த பவர் டென் வந்து ஐ கொண்டுனேன், அப்போ ஐ பவர் டென் இன்ட்டு இப்போ காஸ் பை பை டென் மைனஸ் ஐ காஸ் பை பை டென் த ஹோல் பவர் டென்னுக்கு நீங்கள் டிமர்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா டென் டென் கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் பை மைனஸ் ஐ சைன் பையா, காஸ் பை ஆன்சர் என்ன மைனஸ் ஒன்னா, சைன் பை ஆன்சர் என்ன ஜீரோ. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார ஆன்சர் என்ன மட்டும் மைனஸ் ஒன்று மட்டும், ஐ பவர் டென் டென்னுக்கு வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று. ஓகேவா, ஐ பவர் டென் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். எப்படி, டென் பக்கத்தில் உள்ள ஃபோரோட மல்டிபிள் வந்து எயிட்டு, அப்போ ஐ பவர் எயிட்டுக்கு ஒன்றாயிரும். அப்போ ஐ ஐ ஸ்கொயர்னு வரும், ஐ ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் தேர்ட்டி சென்னு ஒன்று. ஓகேவா, ஸோ கிவன் சம்க்கு ஆன்சர் என்னப்பா ஒன். தேங்க்யூ.